நம்ம காஞ்சி வீடு சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஆக்சஸரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா காஞ்சி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்க, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சம்மர் கிளாஸஸ் போவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ஸ்கூலில் வந்து சம்மர் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது அவன் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வந்தது. ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கிறிஸ்டலுங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பீடு வரும், இந்த மாதிரி இருக்கும். ப்ளூ அண்ட் ஒரு ஒயிட் காம்பினேஷன். இந்த செயினும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லேயே நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு வந்து கருவு மணினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கருவிமணியில் வந்து நல்ல அழகான ஒரு டவல். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாக்கெட், இது ஒரு நல்ல ஒரு ஐஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று போட்டால் போதும், வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கழுத்தில் கிராண்டாக போடும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், காதில் வந்து நீங்கள் சிம்பிளாக போடும்போது தான் இங்கே தூக்கி காட்டும். நீங்கள் இங்கேயும் ரொம்ப பெருசாக போட்டுட்டு காதலியுமே இயர்ரிங்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச அது க்யூட்டாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கழுத்தில் இந்த மாதிரி பெரிய ஒரு பிக் ஆர்னமெண்ட் அந்த மாதிரி போட்டோம்னா காதில் வந்து சிம்பிளாக போடுறது தான் வந்து எனக்கு என்னமோ அழகாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதை ஒரு டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சில்வர் செயின் மாதிரிங்க. இது சில்வர்னால் இது வந்து ஒரிஜினல் சில்வர் கிடையாது, சும்மா ஒரு ஃபேன்சி செயின் மாதிரி தான் நீங்கள். கிராண்டான ஒரு நெக்லஸ்ங்க அது. இது வந்து என் தங்கச்சியோட மேரேஜ் ரிசப்ஷனுக்காக நான் வாங்கினது. இது ஒரே ஒரு தடவை தாங்க நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ கலர் ஃபேன்சி சாரீ வேணும், அதுக்கு மேட்சாக இது வாங்கினது. நல்ல ஒரு ப்ளூ, ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் கேமராவை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்ல ப்ளூ இது. இதோட இயர்ரிங் பார்த்தீங்கன்னா இதுதான், இதே கலர் தான் அந்த சாரியும் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஆக்சுவலாக இப்போ நெத்தி சுட்டியும் வரும். நான் ஒரே தடவை தான் போட்டிருக்கேன், செகண்ட் டைம் இப்போ உங்களுக்காக வீடியோக்காக நாங்கள் போட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலருங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பிளாக்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இது பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இது இதெல்லாம் வந்து கிறிஸ்டல்ஸ் கலெக்ஷன்ஸுங்க, அவ்வளோதான். இப்போ நான் எங்கிட்ட எல்லா நெக் பீசஸுமே உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. அடுத்ததுங்க எங்கிட்ட இருக்கிற இயர்ரிங் கலெக்ஷன்ஸை காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டட்டை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு மல்டி கலர் ஸ்டட்டுங்க, ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூட் ஆகுது. பட்டு சரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஒரு ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது. இதெல்லாம் இந்த ஜீன் அந்த மாதிரி ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் வேர் பண்ணும்போது இப்போ சல்வாஸ்க்குமே அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கே போட்டால் கூட அழகாக தான் இருக்குது. சாரி நான் வந்து ஒரு செயின் காமிக்க மறந்துட்டேன். இதோட செட்டுங்கிறதுனால எனக்கு நான் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட் இப்படி வரும். இது டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இன்னுமே சூட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ஆஃப் டிசைன் வரும். இது கிராண்டான ஃபேன்சி சாரீஸ் ஸ்டோன் சாரீஸ்லாம் போடுறது சூப்பராக இருக்குது. காலு நிறைஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறீங்களா ஒரு ப்ரௌன், நம்ம இதை வந்து இந்த மாதிரி முறுக்கிட்டும் போடலாம்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்கு, பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க ஸ்டோனு. இது பார்த்தீங்கன்னா இந்த அம்பர்லா மாதிரி இருக்கும், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. மேலே வந்து ஸ்டட்டே இருக்காது, கீழே ட்ராப்ஸ் மட்டும். இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் காமிச்சு இல்லைங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து
கீழே பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கு தான் ஹைலைட்டு. இந்த மாதிரி ஜிங்கிலி தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் பண்ணேன். ஃபுல்லாகவே இந்த முத்து டைப்பில் வரும், இந்த ஸ்டோன் டைப்பு ஒரு செட்டாக வந்து இது நான் தனியாக வாங்கினேன். ஆனால் அதுக்கு நல்லா சூட் ஆகும் வந்து ப்ளூ கலர். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிளிப்பு குத்திருக்கடமே அப்படியே ஜுலிக்கும்னு சொல்லலாம். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வருங்க. அழகாக இருக்கும் இந்த கிளிப்பு. ஃப்ளாரல் டிசைன் இது. பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலருங்க. இங்கே மட்டும் ஃப்ளாரல் வரும், இங்கே வந்து இந்த மாதிரி வரும். அழகாக இருக்கும் இது. ஷி கிளிப்புங்க. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கே நல்லா மேட்சாக இருக்கும். இது வந்து ஒரு ஒயலட் ப்ளூயிஷ் ஒயலட் கலரில் இருக்கும். இது கம்மலில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சும்மா காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஃபேன்சி கம்மல். ஆனால் எனக்கு பிடிச்ச கிளிப்ஸை மட்டும் காமிக்கிறேன், எல்லா கிளிப்ஸும் இல்லை. அதே போல் எனக்கு செயின்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ இருப்பாருங்க. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு இது ஒரு தடவை நான் போட்டேன். கண்டிப்பாக தான் வந்து நல்லா சூட் ஆகும். இது வந்து முத்து, அதாவது பாசி. இந்த ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிளிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும் இல்லையா. அதே போல் இந்த மாதிரி கலர் கலர் கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் இடம் எல்லாமே வந்து த்ரெட்டு தான் இது. ஓகேங்க, என்னோட ஆக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஓகேங்க, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேங்க. டில் தென் பாய்ங்க.